வணக்கம். பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே December 12. டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் ஜென்ரேட் ஆனால் அந்த கால் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஸோ டெய்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஓனாகவே உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மார்க்கெட் மேலே போனால் பை பண்ணுறதும் கீழே இறங்கினா செல் பண்ணுறதும் இன்னும் போகுமா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் பண்ணுறீங்க. அதுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு ஹெல்பிங் டூல் மாதிரி, அதாவது இப்போ நீங்கள் பை பண்ணலாம், இப்போ நீங்கள் செல் பண்ணலாம், ட்ரெண்டு மாறுது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஒரு சார்ட், ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த சார்ட். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு 9:40 அப்புறம் ஒரு பை கால் ஜெனரேட் ஆகுது. அதை நமக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரெண்டு செல்லுலேருந்து பையுக்கு மாறிடுச்சு. என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலரில் ஸ்ட்ரெயிட் லைன் அந்த கேண்டில்லேருந்து வருது பாருங்கள், அதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் லைன். அதே மாதிரி ஒரு டார்கெட் எய்ம் பண்ணுறோம், இப்போ வாங்குகிறோம், எக்ஸிட் ஆகணும், செல் பண்ணணும்ல. ஸோ செல் பண்ணால் எங்கே பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் டாரட், ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபஸ்ட் டாரட்டில் வெளியே வந்துடலாம். நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன், எனக்கு மார்க்கெட் இன்னும் போகும்னு தோணுது, மார்க்கெட் ஏன்னா நல்லா ஏறுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு செகண்ட் டாரட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரியும் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி கீழே ரெட் கலரில் ஒரு ஸ்டாப் லாஸ் லைன். டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் எப்போலாம் நமக்கு மார்க்கெட்டினுடைய ஆப்போசிட் சைடில் கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்குதோ, அதாவது இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, ஒவ்வொரு கேண்டிலையும் நுணுக்கமாக பார்த்துக்கிட்டே வரும். நாங்கள் ஒரு பிரேக் அவுட் லெவல் வச்சுருக்கோம், அந்த பிரேக் அவுட்டை அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு இமிடியட்டாக இப்போ நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு பை கால் வந்துச்சுல, இந்த மாதிரி ஒரு கால் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும். உங்களுடைய வேலை ஜஸ்ட்டு அந்த காலை பார்த்துட்டு ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. ஆர்டரும் மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியினாலும் ஆட்டோ ட்ரேடிங் புரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு வந்திருக்க கால் டீட்டெயில் பார்த்துருவோம். ஸோ பை கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகி போய்கிட்டு இருக்கு. பை அட் 43.745, அதான் நம்ம அந்த 8 என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன், அந்த ஒயிட் கலர் லைன். ஓகேங்களா, மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 109 பாயிண்ட் இருக்குது, 43.854. ஓகேங்களா, அதுக்கு மேலே இருக்க லைன் செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ ஃபஸ்ட் டாரட்னுடைய டபுள் தான் வந்து செகண்ட் டாரட். இப்போதைக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆகி மார்க்கெட்னுடைய மூமெண்ட் ஸ்லோவாக ஒரு ரேலியில் போகுது. இந்த மொமெண்டம் என்ன ஆகுது? மேலே போய் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயத்தில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபியூச்சர்க்குரிய சார்ட்டு தான். அடுத்து நம்ம ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். ஏன்னா நிறையா பேங்க் நிஃப்டி ட்ரேடர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ணுறீங்க. டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்லேயும் பார்க்க முடியுமான்னா பார்க்கலாம். அதுக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மாதிரியில் இன்டிமேஷன் கொடுக்கும், அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்யூச்சர் சார்ட்டை பார்த்துட்டு இதில் என்ட்ரி வரையில் உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ, காசு கொடுத்து வாங்க முடியுதோ, அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு டார்கெட் ஒன்றை தொடும்போது வெளியேறதுனாலும் வெளியேறிக்க முடியும். இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுதுன்னு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் நல்லா மேலே வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சடனாக ஒரு செல்லிங் நடந்ததில் ஒரு பெரிய கேண்டில் டவுன் சைடு இறங்கிருச்சு. அங்கேருந்து ஃபுல்லாக ஒரு ரெக்கவரி. அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்தில் பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கால் ஜென்ரேட் ஆன ஒரு 10 நிமிஷம் தான். ஓகேங்களா, 10 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணி 120 பாயிண்ட் நமக்கு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஆப்ஷன் சார்ட் பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், அதாவது கம்மிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகுது. 43,500 கால் ஆப்ஷன். டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 304 ரேஞ்சில் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆச்சு. அடுத்து அது 360 ரேஞ்ச் போட்டு இப்போ நமக்கு பாருங்கள் 380 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கேன். டைரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது வேணும், இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.